ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஆதி பீடு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இயக்குனர் ஜீது ஜோசப் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திருஷ்யம் டூ என்கிற படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல மோகன்லால் அவர்கள் முன்னணி கதாபாத்திரத்தை பண்ணுகிறாரு. அதை தொடர்ந்து இந்த படத்துல மீனா அவர்கள், அசிபா ஹசன், எஸ்தர் அனில் என்கிற நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு மியூசிக் அனில் ஜான்சன் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் படம் ஒபிஷியலா 19 February 2021 அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்துடைய முதல் பாகம் திருஷ்யம் 2013 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றுட்டு அந்த வெற்றியை தொடர்ந்து இதே கதையை ஏகப்பட்ட லாங்குவேஜ்கள்ல ரீமேக் பண்ணிருந்தாங்க. ரீமேக் பண்ண எல்லா லாங்குவேஜ்கள்லயும் இந்த படத்தோட இந்த கதை வந்து வெற்றி அடைஞ்சிருன்னு சொல்லலாம். அண்ட் இன்டீட் இதே இயக்குனர் ஜீது ஜோசப் அவர்கள் தமிழ்ல பாபநாசம் என்கிற பெயர்ல இந்த படத்தை எடுத்திருந்தாரு. நம்ம கமலாசன் அவர்கள் நடிச்சிருந்தாரு. பாபநாசம் படமும் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி பெற்றிருன்னு சொல்லலாம். சோ இந்த திருஷ்யம் இரண்டாவது பாகத்தை பாக்குறதுக்கு முத பாபநாசம் இல்லாட்டி திருஷ்யம் முதல் பாகத்தை பாருங்க, அப்பதான் இந்த இரண்டாவது பாகம் உங்களுக்கு புரியும். சோ இந்த திருஷ்யம் இரண்டாவது பாகத்துடைய கதை என்னன்னா, முதல் பாகத்துல நம்ம பாத்திருப்போம் அந்த ஜோஜ் குட்டி என்கிற கேரக்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையனை வந்து புதைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இரண்டாவது பாகம் பார்த்தோம்னா, ஒரு 6 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஸ்டோரி லைன். இதுல வந்து அந்த பையனுடைய பாடியை வந்து திரும்பவும் தோண்டி வெளியே எடுக்கிறாங்க. அண்ட் அந்த பாடியை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஜோஜ் குட்டி அண்ட் அவருடைய குடும்பத்துக்கு என்ன நடக்குது, அண்ட் ஜோஜ் குட்டி அவருடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாரு என்கிறதான் இந்த இரண்டாவது பாகத்துடைய கதை. இந்த திருஷ்யம் இரண்டாவது பாகம் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு இருந்த ஒரு கேள்வி, ஒரு யூஸ்வல் ஜெனரல் ஆடியன்ஸா ஒரு ரிவியூவரா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, முதல் பாகத்துல இருந்த அந்த இன்டென்சிட்டி, அந்த ஸ்டோரி, அதை வந்து இரண்டாவது பாகத்திலேயே வந்து அதே அளவான ஒரு என்கேஜ்மெண்ட்டோட கொண்டாட முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக தான் இந்த படம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து இந்த படத்தோடைய இயக்குனர் ஜீது ஜோசப் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஏகப்பட்ட கதைகளை வந்து இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க. பட் அந்த ஒவ்வொரு கதையும் வந்து இந்த படத்தோடைய கிளைமேக்ஸுக்கு லிங்க் பண்ணிக்கிறாங்க. அந்த லிங்க் பண்ணிக்கிற விதத்தையும் வந்து பாராட்டணும். ஏன்னா அவ்வளோ அழகாக அதை வந்து கரெக்டாக வந்து அந்த கிளைமேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை லிங்க் பண்ணிக்கிறாரு ஜீது ஜோசப் அவர்கள். அண்ட் படத்தோடைய கடைசி 30 நிமிடங்கள் உண்மையாக வேற லெவல்ல இருக்குது. விறுவிறுப்பா நம்ம அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்து கொண்டு போகும்போதே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு மேல இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கடைசியா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. படத்தோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா, படத்தோடைய திரைக்கதை தொடக்கத்துல உண்மையாவே கொஞ்சம் ஸ்லோ மாதிரி இருந்துச்சு. பட் போக போக கதை நகர நகர திரைக்கதையும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. படத்தோடைய பின்னணி இசை அண்ட் பாடல்களையும் அனில் அவர்கள் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. சினிமாடோகிராஃபி ஒர்க், எடிட்டிங் ஒர்க், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், VFX நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல மோகன்லால் அவர்கள் அவருக்கு தரப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணிக்கிறாரு. முதல் பாகத்துல எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இரண்டாவது பாகத்திலையும் பண்ணிக்கிறாரு. படத்துல மீனா அவர்களும் அவங்களுக்கு தரப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களா நடிச்ச அன்சிபா ஹசன் அண்ட் எஸ்தர் ரெண்டு பேரும் அவங்களுடைய கதாபாத்திரங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை அமேசான் பிரைமுக்கு போய் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோரா 8.7/10 தரேன். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதி பீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நான் ஆதிப். நன்றி, வணக்கம்.